வணக்கம் யூடியூப் அண்ட் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செமையான மேட்ச்சு. ஆர்சிபி தான் ஒரு சொல்கிறது, என்ன சொல்கிறது, ஒரு பிளே ஆஃப்ஸ்குள்ள டீம்னு சொல்லலாம் ஆர்சிபி. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் 150 அடிப்பாங்களா அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறப்போ அவங்க 195 போனது வந்து ஏபிடபிள்யூஎஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபயர் பவர் இன்னிங்ஸ் அடித்தார் ஒரு 70 ரன். அப்புறம் விராட் கோலி ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தார். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சேசிங் எடுத்தது கேகேஆர் வந்து படிக்கல் நல்லா விளாண்டார், ஃபின்ச் நல்லா விளாண்டார், விராட் கோலி நல்லா விளாண்டார், ஏபிடபிள்யூஎஸ் நல்லா விளாண்டார். ஆக மொத்தத்தில் அவங்களோட டாப் ஆர்டர் நல்லா விளாண்டாங்க, 194 ரன் போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்த கேகேஆர் வந்து யாருமே ஒழுங்காக அடிக்கலை. என்ன சொல்கிறது, 112 ரன்னுக்கு 9 விக்கெட் அப்படின்னா பார்த்துக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட் எடுத்தார், யஷ்வந்த் சால் 1 விக்கெட் எடுத்தார், சைனியை நல்லா போட்டார், கிறிஸ் மோரிஸ் நல்லா போட்டார், உதா நல்லா போட்டார், சூர்யாஜி நல்லா போட்டார். இத்தனைக்கும் 6 பவுலர்ஸ் வச்சு விளாண்டாங்க ஒரு சின்ன கிரவுண்டில். இப்போ ஆர்சிபியோட அட்டாக் ஃபீல்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க, தவிர வேறு எதுவுமே ஆர்சிபி சொல்ல முடியாது. இட்ஸ் அ வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பை கேகேஆர். ஆர்சிபி வந்து டாப் ஆஃப் தி டேபிள், டாப் ஆஃப் தி டேபிள்னு சொல்ல முடியாது, 4th வந்துட்டாங்க. அவங்களோட சான்ஸ் வந்து பிரகாசமாக இருக்குது இந்த ஈசாலா கப் நம்ம தேக்கு. அதனால் ஆர்சிபி ஒரு நல்ல டீம் சொன்னால், கேகேஆர் வந்து நிறைய டெவலப் பண்ணி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தினேஷ் கார்த்திக் கேப்டன்லேருந்து தூக்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் மொர்கன் இல்லை சும்மன் கிட்ட கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அடுத்த மேட்ச்சு அவங்களோட மேட்ச்சில் பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்ம சிஎஸ்கேக்கும் சன்ரைசர்ஸ்க்கும், இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. அதோட ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும், அதோட ப்ரீ மேட்ச் ரிவ்யூவில் பார்ப்போம். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம்